ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சிக்கன் பர்கர் எப்படி செய்யணுண்டு. வாங்க, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்து, முள் இல்லாமல் எடுத்து, எறும்பு இல்லாமல் எடுத்து இப்போ நாங்கள் அடித்து வச்சுருக்கிறோம் மிக்சியில். அதோட அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ஒரு சூப் கட்டி, மிளகுத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகுத்தூள், இது ரஸ்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதை சின்ன சின்ன போலையாக பிடிப்போம். இப்படி போலையெல்லாம் பிடிச்சி எல்லாம் போலாக பிடிச்சி எடுப்போம். இப்படி ஒவ்வொரு போலையெல்லாம் எடுத்து இதை இப்போ நல்லா இந்த இதில் வச்சுட்டு, ஒரு திசு கொண்டு வச்சுட்டு, அப்புறம் மற்ற இதால் அப்படி மூடி ரவுண்ட் ஷேப் பார்க்குவோம். இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி ரவுண்ட் ஆக்கிட்டு இதை நாங்கள் வேலாம் சுற்றி இப்போ டீ ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம். ஒரு அரை மணி தியானம் அப்படி டீ ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம். இது நீங்களும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். வீட்டில் நீங்கள் சிக்கன் வாங்கிக்கல, இப்படி செய்து போட்டு கொடுக்கலாம். நீங்களும் ஏன்னா வீட்டில் இருக்கிற மிச்ச பொருட்கள், சிக்கன் மட்டும்தான் தேவை, மிச்சமெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தானே, அப்போ செய்து போட்டு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவினாம். நாங்கள் இப்படி எல்லாம் தான் ரவுண்ட் ஆக்கி வச்சுருக்கிறோம். இனி இதெல்லாம் எடுத்து இதுக்கு டீ ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு அரை மணி தியானம் வச்சுட்டு எடுப்போம். ஓகே, வச்சுட்டு எடுத்து காட்டுறோம். நாங்கள் இப்போ இதெல்லாம் தட்டி வச்சுருக்கிறோம். இனி ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம். இதை தட்டி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்து பொரிப்போம். இது ஒரு விதமான கெமிக்கல்கள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வீட்டிலேயே எங்களை கையால் செய்கிறது நல்ல. சின்னாக்களுக்கும் செய்து கொடுங்க. இப்படியே சிக்கன் வாங்கிக்க செய்து கொடுங்க. நாங்கள் இப்படி எங்கள் பேகரோட சேர்ந்து சாப்பிட்றது கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன வெட்டி பொரிக்கிறோம். சின்ன சின்ன இதாக வெட்டி பொரிச்செடுக்கோம். நாங்கள் அதை செய்த பேகர் சிக்கனு, அது 13 பீஸ் வந்தது. 1 கிலோ சிக்கனுக்கு 13 பீஸ் வந்தது. அதை ஒரு கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கிறோம். அந்த பேகர் சிக்கன் அவிச்சு வேறு இதை அவிச்சு வச்சுருக்குறோம். அதை கொஞ்சம் சாடியாக பொரிச்செடுப்போம். இன்றைக்கி போட்டு அழுத்த சிக்கன் தானே, அது அப்படி பொரிஞ்சிடும். இப்போ எங்களுக்கு சிக்கன் பொரிஞ்சிட்டது. இனி எடுப்பேன் நாங்கள். இது எடுத்துட்டு இது அது பொறிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் இப்போ கடையில் தான் பேகர் பன் வாங்கியிருக்கிறோம். அதை கொஞ்சம் சூடாக்கி எடுப்போம். இது
இப்போ சூடாக்கி எடுத்துட்டு கொஞ்சம் கடையில் வாங்கின வந்தானே அப்போ கொஞ்சம் சூடாக்கி எடுப்போம். லைட்டாக சுட்டா காணும். ஓகே, நாங்கள் இங்கே எடுப்போம். அந்த பண்ணுக்கு மேலே கொஞ்சம் தக்காளி சோஸ் விடுவோம். மற்ற பக்கம் பர்கர் சோஸ் விடுவோம். நாங்கள் இப்போ பர்கர் சீஸும் பர்கர் சோஸும் டொமேட்டோ சோஸும் விட்டாச்சு. சிக்கன் அதுக்கு மேலே வைப்போம். அதுக்கு மே சிக்கன் வச்சதுக்கு பிறகு பேப்பர் சீஸ் ஒன்று வைப்போம். இதுக்கு சலாட் வைக்கலாம். நாங்கள் சலாட் வேறையாக செய்து சாப்பிட்றோம், அதில் சலாட் வைக்கல. இப்போ சிம்பிளாக இப்போ வீட்டில் செய்கிறது தானே, அப்போ நாங்கள் சும்மா சிம்பிளாக செய்திருக்கிறோம். நீங்களும் செய்து பாருங்களேன் சிம்பிளாக. இப்போ சலாட் செய்திருக்கிறோம். அந்த பர்கருக்கு சலாட் வைக்கையில் வேறையாக செய்திருக்கிறோம். இதுக்கு சலாட்டில் தக்காளி பழம், குடமிளகாய், சோளன், குக்கும்பர் போட்டு உப்பும் மிளகுத்தூளும் சலாட் சோஸும் விட்டு செய்திருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்கர், சலாட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு, இது நாங்கள் ஒவ்வொரு டெய்லி ரைஸ் தானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக லன்ச் செஞ்சு நாங்கள் இப்படி. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.